வணக்கம், சுதா கிச்சன். நான் வந்து இன்றைக்கி முட்டை குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அவிச்ச முட்டை 3 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் 1-3 தக்காளி பழம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கொத்தமல்லி கொஞ்சம், கருவேப்பிலை கொஞ்சம், 1 அரை மூடி தேங்காய், தேங்காயை நான் கீனி வச்சுருக்கிறேன். பல்ஸ் மோடில் அடிச்சுட்டு அப்புறமா தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிப்பேன். 2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்குங்க அதில், வெங்காயத்தூள், அதுக்கு தேவையான குழம்புக்கு தேவையான தனி மிளகாத்தூள் 1-3 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், மஞ்சத்தூள், தாளிக்கிறதுக்கு கடுகு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். நான் எப்படி உங்களுக்கு முட்டை குழம்பு வைக்கணுங்கிறத ஈஸியாக சொல்கிறேன், பார்த்துக்குங்க. தேங்காயை நான் மிக்சியில் நல்லா நைஸாக அடித்து வச்சுக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆல்ரெடி நான் ஸ்டாக் வச்சுருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எப்படி செய்வோங்கிறத பார்ப்போம். அடுப்பில் வாணலியை வச்சுக்கிங்க. வாணலியை வச்சுக்கிட்டு ஒரு 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு பொரிஞ்சதும் வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்குங்க. ஏன்னா சால்ட்டு சேர்த்துக்கிட்டால் சீக்கிரம் வதங்கும். இதோட கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் வளர்க்கும் போதே சேர்த்துக்குங்க. வெங்காயம் வந்து நல்லா சுருளாக வதங்கணும். வெங்காயம் பார்த்திங்கன்னா நம்ம போட்ட அளவை விட பாதி அளவு, அதாவது காந்தாமல் நல்லா சுருளாக வதக்கிடணும். வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற தக்காளி பழத்தை அதில் சேர்த்துங்க. சேர்த்து அதையும் நல்லா மைய வதக்கணும். தக்காளி வந்து நல்லா இன்னும் சுருளை வதக்கணும். தக்காளி நல்லா சீக்கிரம் வதங்கணும்னா நம்ம வதக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு தேவையான மூடியை போட்டு எத்தனை அடி, 1-5 நிமிஷம் மூடி திறந்து நம்ம வதக்கணும்னா சீக்கிரம் வதக்கப்படும். அதனால் மூடி திறந்து வதக்கிட்டேன். தக்காளி பழம் நல்லா மசிஞ்சு வந்துக்கிட்டு இருக்குது. தக்காளி நல்லா வதங்கினோடனே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் சேர்த்துக்குங்க. வாசத்துக்கு பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. பார்த்தீங்கன்னா தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்று சேர்த்து நல்லா மைய வெந்துருச்சு. ஏன்னா நம்ம கிரேவி மாதிரி வைக்கிறதுனால எல்லாம் ஒன்று சேர்ந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா மைய வெந்துருச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சத்தூள் மிளகாத்தூளை இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு கொஞ்சம் பரட்டி விடுங்க. உங்களுக்கு ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்குங்க. நான் 1/2 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். இந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் எடுத்து, தேங்காய் பிரிச்சுறத்தை எடுத்து இதில் கலந்துட்டு நமக்கு தேவையான அளவு குழம்பை கூட்டி வச்சுப்போம். தேங்காயை ஊற்றிக்கிட்டு நம்ம அந்த மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணியை இதில் ஊற்றி கலக்கிப்போம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு குழம்பை கரைச்சிக்கிங்க. கொஞ்சம் தண்ணி சேர்த்து, தண்ணி சேர்த்து கரைச்சிக்கிட்டு இதை மூடி வச்சு கொதிக்க விடணும். நாம் வந்து கிரேவியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் திக்காக கொதிக்கிற வரைக்கும் மூடி வச்சுருந்து
அதுக்கப்புறம் நம்ம முட்டையை சேர்க்கணும். நான் வந்து இப்போ மூடி வச்சுட்டு முட்டையை சேர்க்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். தேவையான அளவு கரைச்சி வச்சாச்சு, மூடி வச்சுருவோம். இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்குங்க, உப்பு பார்த்துக்கிட்டு மூடி வச்சு குழம்பு கொதிக்க விடுவோம். குழம்பு கொதிச்சுட்டு இருக்குதுங்க, இடையில ஒரு தடவை திறந்து இண்டிக்குங்க. ஏன்னா தக்காளி வெங்காயம் இதெல்லாம் போய் சென்டரில் உட்காந்து சமயத்தில் அடி பிடிச்சிரும். நம்ம அதனால் காற்றுல திறந்து இடையில ரெண்டு மூணு தடவை கலந்து பார்த்து திறந்து கிளறி விட்டுக்கிடணும். நல்லா சுண்டி கொஞ்சம் தேவையான அளவு வந்த உடனே நம்ம வந்து முட்டையை சேர்க்கணும். வெயிட் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டி வந்துருச்சு. நம்ம வந்து முட்டையை போட்டு அதில் வந்து பெரட்டணும். முட்டையை போட்டு பெரட்டும் போது நம்ம கேர்ஃபுல்லாக பெரட்டணும். நீங்கள் வந்து முட்டை சாப்பிடாதவங்களாக இருந்தால் இதில் முட்டைக்கு பதில் உருளைக்கிழங்கு அவிச்சு உருளைக்கிழங்கையும் இதில் சேர்த்துக்கிடலாம், நல்லாயிருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நைட்டுக்கு தோசைக்கு கூட இந்த குழம்பை நம்ம வச்சு தொட்டு சாப்பிடலாம், இட்லிக்கு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நான் இப்போ உங்களுக்கு முட்டையை சேர்த்து அதில் காட்டுறேன். இதில் நான் முட்டையை சேர்த்துட்டேங்க. முட்டையை சேர்த்துட்டு நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இதை வந்து விரட்டி விடணும். போட்டு மற்ற குழம்புங்க மாதிரி போட்டு ஓவராக கிளறணும்னா முட்டையெல்லாம் உள்ள மஞ்சக்கருலாம் அதில் வந்து விழுந்துடும். அதனால் நம்ம கேர்ஃபுல்லாக பரட்டணும். மெதுவாக பரட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வார இறங்குற வரைக்கும், தேவையான பக்குவம் வர வரைக்கும் மெதுவாக வச்சு போட்டுக்கணும். முட்டையை போடுறதுனால தான் நம்ம வந்து முன்னாடியே குழம்பு வந்து சுண்டை வச்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறது. இப்போது முட்டையை போட்டு பக்குவமாக முட்டை வந்து உடையாமல் நம்ம வந்து பரட்டி எடுத்துக்கிட்டு தேவையான அளவு, குடும்பத்துக்கு தேவையான அளவு இது போதும்னா நம்ம இறக்கிக்கலாம். முட்டையை இந்த குழம்புல போட்டு அப்படியே மூடி அடுப்பு வந்து சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம வந்து மூடி வச்சுருவோம். அப்பப்போ இடையில ரெண்டு மூணு தடவை அப்படியே குந்தின மாதிரி அதை பரட்டி விடணும். பரட்டி விட்டு நம்ம தேவையான பக்குவம் வந்தோடனே இறக்கிக்க வேண்டியது தாங்க. அவ்வளோதாங்க முட்டை குழம்பு ரெடி. நன்றி, வணக்கம்.